வணக்கம் நண்பர்களே, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கீரை வகைகளை பற்றி இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். கோடை காலத்தில் உண்ண வேண்டிய கீரை வகைகள்: வெந்தய கீரை, மணக்கத்தக்காளி கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, கீழாநெல்லி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, சக்கரவர்த்தி கீரை, வல்லாரைக்கீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, இவற்றை கூடிய வரை பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை சாப்பிடலாம். குளிர்காலத்திலும் மழைக்காலத்திலும் சாப்பிடக்கூடிய கீரை வகைகள்: தூதுவளைக்கீரை, புதினா கீரை, முசுமுசுக்கை கீரை, அரைக்கீரை, முக்கிரிட்டை கீரை, சுக்காங்கீரை, இவற்றை புளி சேர்க்காமல் சமைப்பது மிகவும் நல்லது. எல்லா காலங்களிலும் சாப்பிடக்கூடிய கீரைகள்: முருங்கைக்கீரை, புளிச்சங்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரைக்கீரை. ஆண்டு முழுவதும் இவைகளை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஏற்ற கீரை வகைகள்: மூக்கிரிட்டை, முருங்கை, வல்லாரை, அரைக்கீரை, கற்பூரவள்ளி, தூதுவளை. இவற்றை கேரட், துவரம் பருப்புடன் நெய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து சமைத்து உண்ண கொடுக்கலாம். நரம்பு மண்டலத்துக்கு ஏற்ற கீரை வகைகள்: பொன்னாங்கண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, முருங்கை ஆகியவை நல்ல பலன் தரும். தோலுக்கும் மேனிக்கும் பருப்பு கீரையும் சுக்காங்கீரையும் நல்ல மினுமினுப்பை தரும். மூட்டு வலிகளுக்கு கருவேப்பிள்ளை, முடக்கத்தான், சண்டிக்கீரை, இந்த வகை கீரைகள் அன்றாடம் உணவில் சேர்த்தால் மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாகும். நாம் இல்லற வாழ்வு சிறக்க முருங்கைக்கீரை, அவரைக்கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, புளிச்சங்கீரை, வல்லாரைக்கீரை இவைகளையும் சாப்பிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.